நமக்கு இது தெரியாம இருக்கு, அது தெரியாம இருக்கு, அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இது தெரியாம இருந்தா நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்களோ, அது தெரியாம இருந்தா நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்களோ. அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது தானாகவே நமது காதை வந்தடையும், நமது உணர்வை வந்தடையும் என்று உணர்வு தான் மாபெரும் பக்குவம். தேர் இஸ் நோ கிரியேட்டர், ஒன்லி கிரியேஷன், கிரியேஷன் ஆல்சோ கால்டு கிரியேட்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாது, அந்த ஆற்றல் கிடைத்தவுடன் அது அவனுக்கு சாபமாக மாறிவிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கிடைக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாதுதான் இறைவன் கணக்கு. பரமுகம் பண்ணும்பொழுது நாம் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த ஒவ்வொருத்தங்களும் நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். இந்த பரம்பொருள் யோகம் என்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மென்மேலும் மென்மேலும் வளரணும். வெறும் 2.5 படி அரிசி போட்டு காய் போட்டு செஞ்சால் 25 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுங்கிறது எனக்கு முன்னால் சனிக்கிழமை தான் தெரியும். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியான சாப்பாடாக 25 பேர்த்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹைஜீனிக்காக செஞ்சு என்னால் கொடுக்க முடிஞ்சது. தானம் பண்ணணும், தவம் பண்ணணும், இது மட்டும் போதும். குருவே சரணம், என்னை பிளஸ் பண்ணுங்கள். குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தெரியாத விஷயங்களை நினச்சி முதல்ல சந்தோஷப்படுங்க. என்றைக்கு நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே தலைவலி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன புரியும் அப்படின்னா, ஐயோ இதை தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்னும் இது தெரியாமல் இருக்குது, அது தெரியாமல் இருக்குது, அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், இது தெரியாமல் இருந்தால் நம்மளை சீப்பாக நினச்சிருவாங்களோ, அது தெரியாமல் இருந்தால் நம்மளை சீப்பாக நினச்சிருவாங்களோ, கேவலமாக நினச்சிருவாங்களோ, இது எல்லாமே அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு, அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய புரிதல். எப்போ ஒரு மனிதன் முழுமை பெற்றவன் ஆகிவிடுகிறான் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் படைத்த அனைத்தும் மிக சரியாக இருக்கிறது, மிக சரியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரலனாவே மிக சரியான காரணத்துக்குனால தான் காதுக்கு இன்னும் வராமல் இருக்குது. அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது தானாகவே நமது காதை வந்தடையும், நமது உணர்வை வந்தடையும் என்பது என்று உணர்வு தான் மாபெரும் பக்குவம், மாபெரும் ஞானம். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயராகவும், அது ஏதோ மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் கருதுறீங்க. அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. இதை உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். இப்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒருத்தனுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கலாம், எனக்கு பைத்தியமே பிடிச்சிருன்னு சொல்லி பயிற்சி பண்ணி அந்த நிலை அடையலாம், இல்லை வரம் கேட்டு அந்த நிலை அடையலாம், இல்லை வந்து சித்த வித்தையோ கிரியா யோகமோ பரம்பொருள் யோகமோ குண்டலினி யோகமோ ஏதோ ஒரு யோகத்தை பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, அந்த ஆற்றல் கிடைத்தவுடன் அது அவனுக்கு சாபமாக மாறிவிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், கிடைக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது, தான் இறைவன் கணக்கு. அதனால தான் சரணாகதியை உயர்ந்த நிலைன்றாங்க. ஏன் அதை வந்து மிகப்பெரிய சாபமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அதை போய் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பார்ப்பீங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாருன்னா அவர் எப்போ சாக போகிறாருன்றது உங்களுக்கு அப்படியே தெரியும். அப்போ அது என்ன இன்பமாக இருக்குமா நரகமாக இருக்குமா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியமாக அப்போ தான் நீங்கள் கருதுவீங்க. ஏன், அவன் எப்போ சாக போகிறான்னு தெரிஞ்சுனா அவனை காப்பாற்றணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அவனை காப்பாற்றணும்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது அது வேறு விதமான ஒரு வினையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வெளியில் சொல்லும்போது உங்கள் உடல் அளவுலையும் உங்கள் உள்ள அளவுலையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்போ என்னென்னா, ஒரு உண்மையை பற்றி தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னா ஐயையோ இதை ஏண்டா தெரிஞ்சுக்கிட்டேன், இவன்ட்டையும் சொல்லவும் முடியல, இவன் எப்போ சாக போகிறான்றதும் தெரியுது. அவ்வளோ அந்த செகண்ட் வரைக்கும் அவனை வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்க, நீங்கள் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் அவன் எப்போ சாக போகிறான்னு தெரிஞ்சானே, எப்போ அவனை பார்த்தாலும் சோகமாகவே தான் பேசுவீங்க, எப்போ பார்த்தாலும். இது எவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்கள். இது போல தான், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி நீங்கள் தெரியாத விஷயத்தை நினச்சி முதல்ல ஏங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னாவே அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் தெரியாமல் இருக்கு. என்றைக்கு உங்களுக்கு மிக சரியான தகுதி வருகிறதோ, மிக சரியான பக்குவம் வருகிறதோ, இந்த இறைவன் இறை ஆற்றலின் மூலியமாக, இறைவன் என்பது யார், அது ஒரு தனி ஆப்ஜெக்ட் கிடையாது, ஒவ்வொன்றும் இறைவன் தான். இதை பற்றி நான் கிளியராக ஆல்ரெடி பல வீடியோவில் பேசிட்டேன். There is no creator, only creation. Creation also called creator. அவ்வளோதான், creation தான் creator, creator தான் creation. எல்லா பொருட்களும் இறைத்தன்மை தான், எல்லா பொருட்களும் இறைவன் தான். அப்போது உங்களுக்கு மிக சரியான தகுதி வரும்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இறைவனே உணர்த்துவார்.
உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாகவும் உயிர்களின் மூலமாகவும் ஜடப்பொருள்களின் மூலமாகவும் உயிர் பொருள்களின் மூலமாகவும் அப்படி போகிற போக்கில் ஒரு ஒரு செகண்டில் உணர்த்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு முதல்ல தகுதி வேணும். அந்த தகுதி எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு தான் ஜீவகாரணியம் ஒழுக்கம். எங்கே சுத்துனீங்கனாலும் லவ்வில் தான் வந்து முடியும். எப்போது ஒரு மனிதன் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதி அந்த உயிருக்கு அப்படி தானே வலிக்கும், அந்த உயிருக்கு அப்பா இருக்காங்களா, அந்த உயிருக்கு அம்மா இருக்குல்ல, அந்த உயிரும் இன்னொரு வயிற்றுலேருந்து தானே வந்தது, அந்த உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த உயிருக்கும் ஒரு ஆயுள் இருக்குல்லன்னு நினச்சி என்றைக்கு ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போது இறைவனின் முழு அருளை பெற ஆரம்பிப்பான். அப்போதான் எந்த விஷயம் அவனுக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவார்கள். ஞானிகளுக்கே எல்லாம் தெரியுன்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. எது பல விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவன் பேர் ஞானி. ஏன் 99 விஷயம் தெரியறவன் ஞானி கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் தான் ஞானி. அது எப்படிப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா 99 விஷயம் உலக விஷயம், ஒரே ஒரு விஷயம் இறை விஷயம். இந்த ஒரு இறை விஷயம் தெரிஞ்சா போதும், இந்த 99 உலக விஷயம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. இதனால்தான் சொல்கிறேன், ஞானமே மிக சிறந்த செல்வம், மெய் ஞானமே மிக சிறந்த செல்வம், ஆத்ம ஞானம் என்பது அப்பேற்பட்ட சொத்து. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா ஃப்ரீ ஆயிருங்க, ஜாலியாக இருங்க, நல்ல வேலை தெரியாமல் இருக்குன்னு. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விடும். மிக சிறந்த உயர்ந்த பக்குவ ஞான நிலை என்பது என்னன்னா, கள்ளம் கபடமற்ற எதற்கும் கண்டுக்காத குழந்தை தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை தான் மிக 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 உயர்ந்த நிலை. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது உயர்ந்த நிலை அல்ல. எதுவுமே எனக்கு தெரியலனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு, எதை பற்றியும் சட்டை பண்ணாமல் கண்டுக்காமல் இருக்கிறதா உயர்ந்த நிலை. இந்த தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கான வேலையை இந்த பிரபஞ்சம் செஞ்சு முடிச்சிடும். நீங்க எதை பத்தியும் கவலை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.